ஓம் சாந்தி. 20/6/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தேகத்துடன் சேர்த்து இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் இவை அனைத்தும் அழிந்து போகக்கூடியவையாகும். கேள்வி: சத்தியுகத்தில் ராஜ்ய பதவியின் லாட்ரியை வெல்லக்கூடிய முயற்சி எது? சத்தியுகத்தில் ராஜ்ய பதவியின் லாட்டரியை வெல்லக்கூடிய முயற்சி எது? அந்த லாட்ரியை வின் பண்ணணும், அதற்காக எத்தகைய முயற்சி தேவை? பதில்: சத்தியுகத்தில் ராஜ்ய பதவியை அடைய வேண்டுமென்றால் தன் மீது முழுமையான கவனத்தை வையுங்கள். உள்ளுக்குள் எந்த பூதமும் இருக்கக்கூடாது. எந்த பூதமாவது இருந்ததென்றால் லக்ஷ்மியை மனமுடிக்க முடியாது. ராஜா ஆவதற்காக பிரஜைகளை உருவாக்க வேண்டும். இங்கேயேதான் அழுக்கிலிருந்து விடுபட்டவர் ஆக வேண்டும். எந்த தேகதாரியின் நினைவிலாவது பற்றுதலால் பலவீனமாகிவிட்டீர்கள் என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடும். ஆகவே தந்தையின் நினைவில் இருக்கக்கூடிய முயற்சியை செய்ய வேண்டும். பாடல்: இன்றில்லையேல் நாளை. இந்த ஞான மழை நிச்சயமாக உலகத்திற்கு போய் பொழியும். ஓம் சாந்தி. உங்களுக்கு ஆத்மாவின் சுய தர்மத்தை பற்றி தெரியும். ஆத்மா புள்ளி போல் இருக்கும். புள்ளி ஒளியாக இருக்கும் என தந்தை புரிய வைக்கிறார். நிராகார பரமாத்மாய நமஹா என அனைவரும் சொல்கின்றனர். பரம்பிதா என அவரைத்தான் சொல்லப்படுகிறது. அவர் நிராகாரமானவர். அவருக்கு சிவ பரமாத்மாய நமஹா என சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு நோயற்றவர்களாக இருந்தீர்கள். சத்தியுகத்தில் எந்த நோயும் இருக்கவில்லை. எப்போதும் ஆரோக்கியமானவர்களாக இருந்தீர்கள். ஒருபோதும் திவாலாகவில்லை. இப்போதிலிருந்தே தன்னுடைய ஆர்த்தியை 21 பிறவிகளுக்கு எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆகவே திவாலாக முடியாது. பாபா சொல்கிறார், பிரம்மாவின் பகல் இருக்கிறது. பகலில் தவறுகள் நடப்பதில்லை. தவறுகள் இரவில்தான் நடக்கின்றன. இந்த பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு பாடப்பட்டுள்ளது. விஷ்ணுவின் இரவு என ஏன் சொல்வதில்லை? அங்கே அவருக்கு இந்த ஞானம் இருப்பதில்லை. இந்த ஞானம் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தின் படங்களில் எவ்வளவு புஜங்களை காட்டிவிட்டனர். யாருக்காவது 8 புஜங்கள் இருந்தன என்றால் 8 கால்களும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பது கிடையாது. ராவணனுக்கு 10 தலைகளை காட்டுகின்றனர். அப்போது கால்களும் 20 கொடுக்க வேண்டும் அல்லவா? இவை அனைத்தும் பொம்மைகளில் விளையாட்டாகும். கொஞ்சம் கூட புரிந்து கொள்வதில்லை. ராமாயண கதையை சொல்லும்போது பலரும் அழுகின்றனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்களாகும். பாபா சொல்கிறார், பதித்த பாவனர் பரம்பிதா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என பிறரிடம் கேளுங்கள். கண்டிப்பாக தந்தை என சொல்ல வேண்டியிருக்கும். நல்லது, நீங்கள் எழுதுங்கள். ஒரு பதித்த பாவனரே அனைவரையும் தூய்மையாக ஆக்கக்கூடியவர். எழுத வைத்தால் பிறகு யாரும் பேச்சு மாறமாட்டார்கள். பதித்த பாவனர் நம்முடைய தந்தை என்று எழுதிவிட்டு பிறகு தன்னுடைய பேச்சை மாற்றமாட்டார்கள். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரு நிராகாரர் அல்லவா? அவர் ஒருபோதும் அகார சாக்கார சரீரத்தில் வருவது கிடையாது. பிறகு பரம்பிதா பரமாத்மாவுடன் என்ன சம்பந்தம் என்று கேளுங்கள். அவர் சாக்கார பாபா, இவர் நிராகார தந்தை.
நாம் ஒரு தந்தையை நினைவு செய்கிறோம். நம்முடைய லட்சியம் குறிக்கோள் இதுவாகும். இவர் மூலம் நாம் ராஜ்யத்தை அடைவோம். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எந்த தேகதாரியை நினைத்தும் புத்தியை சிக்கிக்கொள்ள விடக்கூடாது. நினைவின் பதிவேட்டை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் அழக்கூடாது. இரண்டாவது, தன்னுடைய சுய தர்மமான அமைதியில் நிலைத்திருக்க வேண்டும். அமைதிக்காக அலையக்கூடாது. அனைவரையும் இப்படி அலைவதிலிருந்து விடுவிக்க வேண்டும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். வரதானம், பணிவின் மூலம் புது உலகத்தை உருவாக்கக்கூடிய விரக்தி மற்றும் அபிமானத்திலிருந்து விடுபட்டவராகுக. பணிவின் மூலமாக புது உலகத்தை உருவாக்கக்கூடிய விரக்தி மற்றும் அபிமானத்திலிருந்து விடுபட்டவராகுக. விளக்கம், ஒரு பொழுதும் முயற்சியில் விரக்தி அடைந்தவர் ஆக வேண்டாம். செய்தாக வேண்டும், செய்தே தீர வேண்டும். வெற்றி மாலையில் என்னுடைய நினைவுதான் இருக்கிறது என்ற இத்தகைய நினைவினால் வெற்றி அடைந்தவராகுங்கள். ஒரு நொடி மற்றும் நிமிடத்திற்காக மன உளைச்சலுக்கு தனக்குள் இடம் அளிக்காதீர்கள். அபிமானம் மற்றும் விரக்தி அடைவது, இந்த இரண்டும் மிகப்பெரிய பலசாலி ஆகவிடாது. விரக்தி அடைகிறது, அதுக்கப்புறம் அபிமானம், இது உங்களை பலசாலியாக ஆக்கவிடாது. அபிமானம் இருப்பவர்களுக்கு அவமானத்தின் உணர்வு அதிகம் ஏற்படுகிறது. ஆகையால் இந்த இரண்டு விஷயங்களிலிருந்து விடுபட்டவராகி பணிவுடையவராகுங்கள். அப்பொழுது புது உலகத்தை உருவாக்குவதற்கான செயல் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன், உலக சேவையின் சிம்மாசனதாரி ஆகிவிட்டீர்கள் என்றால் ராஜ்ய சிம்மாசனதாரி ஆகிவிடலாம். உலக சேவையின் சிம்மாசனதாரி ஆகிவிட்டீர்கள் என்றால் ராஜ்ய சிம்மாசனதாரி ஆகிவிடலாம். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப், தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.